இந்த இடத்துல அது இல்லையே. ஆடாடா, நோபிட்டா உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லவே இல்லையா? நேத்து ஸ்கூல்ல எங்ககிட்ட நிறைய டெஸ்ட் பேப்பர் கொடுத்தாங்களே. கண்டிப்பா அந்த டெஸ்ட் பேப்பர் இங்கதான் எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பான். கோமா இருக்காங்களே. அட, இது என்ன பேப்பர்? இது என்ன பேப்பர்? என்ன இவ்ளோ எக்ஸ்பென்சிவா, இவ்ளோ ரேட்டா, அவ்ளோ பணமா? இவனுக்கு என்ன பண்றது? என்கிட்ட இருந்து அவன் எல்லாத்தையும் மறைக்கிறான். பேசாம நம்ம இத வேற இடத்துல போய் மறைச்சு வச்சிடுவோம். என்ன பண்ணிட்டு இருக்க? அது இது மேல வச்சிட்டியா? நான் விளையாடி வரேன். என்ன நோபிட்ட நில்லு. டோரேமான், நீ நோபிட்டாவ பாத்தியா? அவன் கையில ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு இப்பதான் எங்கயோ போனா. பாக்ஸா? அவன் ஏதோ அவசரமா போன மாதிரி இருந்தது. எதுவும் தெரியலையே. என்ன பாரு, நான் பயந்தே போயிட்டு. அதெல்லாம் சரி, நீங்க யாரு? என்னதுக்கு யாரா? அது வந்து நான் நோபிட்டாவோட கசின். நாம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோம், அதுவும் உன் சின்ன வயசுல. உனக்கு ஞாபகம் இல்லையா? அப்படியா? உங்க பேர் என்ன? அச்சோ, அது என் ஆண்டியோட பேரு. என் பேரு தமாயே. தமாயேவா நீங்க? ஆனா உங்களை பாக்க எங்க அம்மா மாதிரியே இருக்கே. நிஜமாவா சொல்றேன் நோபிட்டா? உங்க அம்மா பாக்க அழகா இருப்பாங்க, அதனாலதான் என்ன எல்லாரும் அவங்கள மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க. அழகா இருப்பாங்களா? டெலிஸ்கோப் கொண்டு போய். என்னது? நான் இப்ப உங்களை பத்தி சொல்லல. ஓ, நீ அவங்கள சொன்னியா? என்ன மனுச்சிருந்தா தெரியாம கோவப்பட்டுட்டேன். அனுப்பிட்டேன். இது யாரோ ஒருத்தரோட சீக்ரெட் சேவி. அச்சச்சோ, இவங்களுக்கு தெரியாம மறைச்சு வச்சத மறந்துட்டேனே.
வீட்டுல வைக்கிறது ஆபத்துன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஐடியா, நான் பேசாம இதை போய் சிசுக்கா வீட்டுல வச்சுட்டு வந்துடுறேன். நெல்லுப்பா, வெயிட் பண்ணு, இரு நானும் கூட வரேன். சாயந்தரம் ஒரு சம்பவம் இருக்கு. எல்லாமே இங்க பாதி வேலைதான். இந்த டப்பாக்குள்ள இருக்கிற குக்கும்பர் எல்லாம் உங்களுக்காக தான். நிறைய பொருள் வாங்கிட்டு போல போல இருக்கேன். நான் செகண்ட் பிளாக்ல இருக்கிற ஃபுகுடா வீட்டுக்கு போகணும், ஆனா அதுக்கான வழிய மறந்துட்டேன். அவங்க வீடு எனக்கு தெரியும், வாங்க நான் கூட்டிட்டு போறேன். நிஜமாவா தம்பி? ஆமா, அத கொடுங்க, நான் எடுத்துக்கறேன். ரொம்ப நன்றிப்பா. பரவாயில்லை பாட்டி. உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. வேண்டான்னு சொல்லாம ஸ்வீட் பன்ஸ் எடுத்துக்கோங்க. பாக்கவே சூப்பரா இருக்கே. ஏய், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்ன? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பரவாயில்ல பரவாயில்ல, நிஜமாவே புத்திசாலி பொண்ணு தானி. ரொம்ப நன்றிங்க. பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா இருக்குல்ல. அம்மா வேணும்னா அந்த நாள் அவங்க மறந்துருக்கலாம், ஆனா அவங்க பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ண நான் இத காசு சேர்த்து வச்சு வாங்கினேன். இந்த மாசம் என்னோட பாக்கெட் மணி கூட காலி. இது என்ன பேப்பர்? ஆமா, உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உன்னை சந்தேகப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு. என்ன சொன்னீங்க இப்போ? என்னன்னு சொல்ல